Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் YouTube டிப்ஸ் தமிழில நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பின் கமெண்ட் பத்தி பார்க்கலாம் ஒரு சிலர் கேட்றாங்க கமெண்ட் வந்து பின் பண்றதுனால என்ன யூஸ் இதுல ஏதாவது பயன் இருக்கா அப்படினு கேட்டாங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து எப்படி பின் பண்ணனும் அப்படினு கேட்டாங்க ரெண்டுமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து கமெண்ட் வந்து பின் பண்றதுனால என்ன யூஸ் அப்படிங்கறத பாப்போம் இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட் பின் பண்ணும்போது அந்த கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல வரும் மத்த கமெண்ட் எல்லாம் அதுக்கு பின்னாடி தான் இருக்கும் சப்போஸ் நம்ம ஒரு வீடியோல ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அதாவது சொன்னதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் போட்டுருக்கலாம் இல்லனா ஏதாவது ஒன்னு சொல்ல மறந்திருக்கலாம் சோ அந்த நேரங்கள்ல அந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு அப்ப சந்தேகம் வரும்ல சோ அந்த சந்தேகம் அவங்களுக்கு வந்து அவங்க கேள்விகளா கேக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கமெண்ட போட்டு பின் பண்ணி வெச்சோம்னா அந்த கமெண்ட் பார்த்துட்டு அவங்க படிக்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிரும் ஓகே அப்படிங்கறது புரிஞ்சிரும் சோ அத பத்தின ஒரு கேள்வி வந்து திரும்ப வந்து வராது சோ நம்மளே வந்து நம்மளோட தவறை வந்து நம்ம சொல்லிட்டோம்ல அதனால தான் சொல்ல மறந்ததே நம்ம இந்த மாதிரி பின் கமெண்ட்ல வந்து சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்து இந்த சேனல்லையே என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க என்னன்னா உங்களோட சேனல்ல வந்து இன்னும் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகவே இல்லையே அப்புறம் எப்படி வந்து பேமெண்ட் கிடைச்சுன்னு அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கப்புறமா தான் நான் ஒரு கமெண்ட்டை கொடுத்து அதை வந்து பின் பண்ணி வச்சேன் என்னென்னா இந்த பேமெண்ட் வந்து எனக்கு இந்த சேனலில் கிடைச்சது கிடையாது வேற ரெண்டு சேனலில் வந்தது அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த சந்தேகம் வராது ஏன்னா நானே வந்து கமெண்ட்டை சொன்னதுனால ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க சிலர் வந்து அந்த கமெண்ட்டை படிக்கலைனா தான் திரும்பவும் அதே கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தவறு இல்லை நம்ம சொல்ல மறந்தது எல்லாமே நம்ம கமெண்ட் பண்ணி அதில் வந்து பின் பண்ணி வைக்க முடியும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடும்போது நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் எல்லாமே வரும் அதில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்டை நம்ம பின் பண்ணி வச்சோம்னா அது நம்மளோட வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ஹெல்த் டிப் வந்து வீடியோ நீங்கள் போட்டிருக்கீங்க அது கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து சரி அவங்க வந்து அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிருக்கு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க சொல்லும்போது நம்ம அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வச்சோன்னா அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓகே இது வந்து ஒரு நல்ல ரெமெடி தான் இது வந்து சரியாகுது அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுவாங்க அவங்களும் இன்னொரு கமெண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு நல்ல வந்து பெனிஃபிட் இருக்குது ஸோ எல்லா வீடியோலையும் கட்டாயமாக வந்து நம்ம வந்து கமெண்ட் பின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அந்த வீடியோக்கு ஏற்றது மாதிரி இந்த வீடியோக்கு தேவை அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து பின் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து பின் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் இப்போ அடுத்ததாக வந்து கமெண்ட் வந்து எப்படி பின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனேயே நமக்கு இந்த மாதிரி வரும் மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதில் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த சேனலில் பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு அவங்க ஏதாவது ரிப்ளை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி நம்ம வேறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தோன்னா அவங்க வந்து வீடியோ ஏதாவது போடுற டைமில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுற டைமில் அதுவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தவங்க சேனலில் போய் நம்ம வந்து நம்ம கமெண்ட்டை வந்து பின் பண்ண முடியாது நம்ம சேனலில் தான் நம்ம வந்து கமெண்ட் வந்து பின் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி அதை நம்ம பின் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்து நார்மலாக இருக்குது தேங்க்யூ நைஸ் அந்த மாதிரி இந்த தங்க சிறகுகள் அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது உங்கள் சேனல் பார்த்து தான் நானும் சேனல் ஆரம்பித்தேன் உங்கள் டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுடைய வெற்றி எனக்கு ஊக்கம் அளிக்கிறது கண்டினியூஸாக வீடியோ போடுங்கள் நன்றி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கமெண்ட்டை நம்ம பின் பண்ணலாம் அந்த கமெண்ட் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மூணு டாட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மூணு ஆப்ஷன் உங்களுக்கு வரும் பின் பண்ணுறதுனா பின் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணலாம் யூடியூப்பில் வந்து நம்ம ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் நம்ம பின் வந்து செலக்ட் பண்ண உடனேயே நமக்கு இந்த மாதிரி கேட்கும் அதாவது பின் திஸ் கமெண்ட் அப்படின்னு கொடுத்து க்வெஸ்சன் மார்க் வரும் அதில் வந்து இஃப் யூ ஆல்ரெடி பின் அ கமெண்ட் திஸ் வில் ரீப்ளேஸ் இட் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டில் வேற ஏதாவது கமெண்ட் வந்து இந்த வீடியோவில் பின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் பின் பண்ண உடனே அது ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போ பின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் வந்து பின் ஆயிடுச்சு அது பக்கத்துலேயே அந்த ஒரு பின் சிம்பிள் வந்திருக்கும் பின் பை யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் போய் பார்க்கும்போது இவங்களோட கமெண்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் மற்ற கமெண்ட் எல்லாமே இதுக்கு பிறகு தான் வந்து வரும் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் இதே முறைப்படி தான் நம்ம வந்து கமெண்ட் வந்து பின் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை வந்து உங்கள் வீடியோவுக்கு கீழே வந்து பின் பண்ணிக்கோங்க
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் YouTube சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் YouTube டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க புத்த புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும் thanks for watching நன்றி வணக்கம்